அட்லாண்டிக் கடலில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்ற நீர்மூழ்கி கப்பலொன்று கடலில் திடீரென மாயமாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைட்டானிக் சிதைவுகளை நோக்கி பயணித்த நீர்மூழ்கி கப்பல் மாயமான நிலையில் அதனை தேடும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதில் பயணித்த ஐவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரபல பிரிட்டன் தொழிலதிபர் இவருடன் பாகிஸ்தானைச் சேர்ந்த தொழிலதிபர் சாஜதா தாவூத் மற்றும் அவருடைய மகன் சுலேமான் ஆகியோருடன் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மூவருடன் டைட்டானிக் நிபுணர் ஒருவரும் ஆஷியன்கேட் நிறுவன சிஇஓ ஸ்டாக்ராஸ் ஆகியோர் என 5 பேர் பயணித்துள்ளனர். இதனை கடந்த 4 நாட்களாக 22 அடி நீள நீர்மூழ்கியை பல நாடுகளின் ஆய்வாளர்களும் தேடி வந்தனர். இந்நிலையில் காணாமல் போயிருந்த நீர்மூழ்கி கப்பலின் சிறிய பாகங்கள் உடைந்த நிலையில் கனடா கடற்படையால் மீட்கப்பட்டன. இதனையடுத்து நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த ஐவரும் உயிரிழந்துவிட்டதாக ஆஷியன்கேட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்த தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதில் ஆக்சிஜன் கொள்ளிருப்பு 96 மணி நேரமே இருந்ததாக முன்னரே தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உயிரிழந்த செல்வந்தரின் குடும்பத்தினர் மிகவும் உருக்கமான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். குடும்பத்தினர் உருக்கமான அறிக்கையை சாஜதா தாவூத் மற்றும் சுலேமான் தாவூத்தின் குடும்பத்தினர் அறிக்கையில், எங்கள் அன்பான மகன்கள் ஆஷியன்கேட்டின் நீர்மூழ்கியில் இருந்தனர், அது நீருக்கடியில் இறந்தது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் பிரிந்த ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பத்தையும் உங்கள் நினைவுகளில் பிரார்த்தனைகளில் தொடர்ந்து வைத்திருங்கள் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிலையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் நாங்கள் உண்மையிலேயே நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். அவர்களின் அயராத முயற்சி இந்த தருணத்தில் எங்களுக்கு பெரும் பலமாக காணப்பட்டது என உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனா்.